वैष्णव जन तो देन गई दे पीड़ा पराई जाने रे पर दुखे पर दुखे उपकार करे तो ए मन अभिमान வணக்கம். புதன் வென்ஸ்டே புக் ரிவ்யூ காந்தி ஸ்டடி சென்டரில் வந்து பேசுகிறதுக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நான் முதல்ல ஒரு உங்களுக்கெல்லாம் சொல்லிடுறேன், எனக்கு நல்ல தமிழ் தெரியாது, பேசுகிற தமிழ் தான் தெரியும், அதுவும் சென்னை தமிழ் தான் தெரியும். ஏன்னா நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் மைசூர், என்னோடய எஜுகேஷன் எல்லாம் கன்னடத்தில் இருந்தது. அதனால் எனக்கு நான் முறையோட தமிழ் கற்றுக்காததுனால ரொம்ப நல்ல தமிழ் பேச முடியல. நான் முயற்சி செய்கிறேன், என்னால் முடிஞ்சது. எனக்கு வார்த்தை வரலைன்னா நீங்கள் தயவுசெய்து எனக்கு கொடுக்கணும், வார்த்தை கொடுக்கணும். இந்த மாதிரி தான் கன்னடத்தில் ஒரு ப்ராவர்ப் இருக்கு, பழமொழி ஒன்று இருக்கு, பலவம் ஹலவம் பல்லவரின் பல்லவர் இந்த கல்த்தோம் அப்படின்னு ஒன்று பழமொழி இருக்கு. அப்படின்னா எல்லாத்தையும் நாங்கள் தெரிஞ்சவங்க கிட்டேருந்து கற்றுக்குறோம் இல்லையா? ஸோ ஆல் த டைம் வி ஆர் லேர்னிங் நியூ வேர்ட்ஸ், நியூ திங்ஸ், நியூ ஐடியாஸ் வந்துகிட்டே இருக்குல்ல. இந்த சுதீர் கக்கர்ங்கிறவர் ஒரு சைக்கோ அனலிஸ்ட், சிறந்த சைக்கோ அனலிஸ்ட். அவர் மனோவிஞ்ஞானி அப்படின்னு சொல்லலாம். அவங்க கோவாவில் இருக்காங்க. ஆனால் அவங்களோட அவங்க நிறைய புக்ஸும் எழுதியிருக்காங்க. இந்த மீரா அண்ட் த மகாத்மாங்கிற ஒரு நாவல் மாதிரி எழுதியிருக்காங்க. இது வந்து ஃபிக்ஷனல் அண்ட் நான் ஃபிக்ஷன் ரெண்டுமே கலந்து செஞ்ச ஒரு எழுதின ஒரு புத்தகம். ப்ரில்லியன்ட்லி ஓவன் ரெண்டும் அப்படி ஒரு வியூ பண்ணியிருக்காங்க. ஃபேக்ட்ஸ் அஸ் வாட் இமேஜினேஷன் அஸ் த வெஃப்ட் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு நம்ம என்ன சொல்லலாம், உண்மைகளை வார்ப் தட் இஸ் ஊடு பாவு, உண்மைகளை வார்ப் வச்சுட்டு கற்பனையானது வெஃப்ட் ஊடில இவர் தான் எனக்கு வருத்த கொடுத்தது. அதை சேர்ந்து ஒரு வியூ பண்ணியிருக்காரு இந்த கதையை. காந்தியை சுற்றியுள்ள அடுக்குகளை உரிக்க ஒரு அற்புதமான முயற்சி தக்கர் செய்துள்ளார். லேயர் லேயராக எடுக்கிறாரு அப்படியே. காந்திஜி நமக்கு ரொம்ப நெருக்கமாக வந்த போலேயும் இருக்கும், ஆனால் ரொம்ப டிஸ்டன்ஸில் நின்ற மாதிரியும் இருக்கும். அது எப்படி அவர் காந்தியை கிட்டக்கு கொண்டு வராரு, ஆனால் மீராபாய் சொன்ன மாதிரி நாம் யாரும் அவங்கள முழுவாக புரிஞ்சிக்கவே முடியல. மீராபாய் மீரா பேனே சொல்லுவான், நாம் யாராலையும் அவரை முழுவாக புரிஞ்சிக்க முடியல அப்படின்னு சொல்லுவான். அதே போல் இது கிட்டக்கும் வருது, தூரத்துலேயும் நிற்கிறது. அவ்வளோ நல்லா ஒரு லேயர் லேயராக கொண்டு போகிறாரு. 1925 India's struggle for independence is in disarray, impeded by factionalism among its leaders and rising incidents of communal disharmony across the country. ஆனா இது வந்து இந்த இதுல அப்படிதான் காமிச்சிருக்கு. ஆனா ரெண்டாவது புக் நம்ம பார்த்தோம்னா இது பிலவெட் பாப்புங்கிறது திரிதீப் சுப்ரூத் அண்ட் தாமஸ் வெபர் எழுதியிருந்து. அவர் என்ன சொல்றாருன்னா இந்த இன்ட்ரொடக்ஷன்லயே, by the end of 1924, when Madeleine Slade first wrote to him, Gandhi had been back in India, his formative 2 decades in South Africa behind him. அவரோட formative years, அவர் ஒரு லீடரான ஒரு காந்தியா
நடுவான ரெண்டு டிகேட்ஸ் ரெண்டு 20 வருஷம் கழிஞ்சிருக்கு சவுத் தென் ஆப்பிரிக்காவில். 10 வருஷம் ஆச்சு இந்திய நம்ம இந்தியாவில் வந்து 1924ல். இந்த 10 வருஷத்தில் சாபர்மதி ஆசிரமம் பண்ணியிருக்காரு அகமதாபாத் பக்கத்தில். நேஷனல் அட்டென்ஷன் போர் இண்டிகோ ஃபார்மர்ஸுக்கு சப்பாரத்தில் இது பண்ணியிருக்காரு. இண்டிகோ ஃபார்மர்ஸுக்கு ஸ்ட்ரைக்கிங் ஒர்க்கர்ஸ் இன் அகமதாபாத் மில்லு பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ட்ரேட் யூனியன் உருவாக்கினார். நேஷன் வைட் சத்தியாகிரகா அகேன்ஸ்ட் ரோலர் பில் பண்ணியாச்சு. மாஸ் நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் மாடர்ன் மாஸ் ஆக்ஷன் டு சீரியஸ்லி சேலஞ்ச் த பிரிட்டிஷ் கண்ட்ரோல் பண்ணியாச்சு. ஆல்ரெடி ஒரு லெந்தி இம்ப்ரிசன்மெண்ட்டும் ஆச்சு செடிஷனுக்கு இந்த 10 வருஷத்தில். அவர் 1914 வந்து சேர்ந்ததுலேருந்து 1924 வெச்சு ரைட்ஸ் டு ஹிம் இவ்வளோ செஞ்சுருக்கார். ஆல்ரெடி மகாத்மாங்கிற பேர் வந்தாச்சு. ஆனால் அந்த டைமில் ஒரு பின்பாக எடுக்கிறாரு அவர், நான் இந்த பொலிட்டிக்கல் இதில் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பின் வாங்கிக்கிறாரு. சபர்மதி ஆசிரமில் போய் நான் இருப்பேன், நான் இந்த சோஷியல் ஒர்க் தான் பண்ணணும் அப்படின்னு அவர் முயற்சி செய்கிறாரு. இந்தியாவின் சுதந்திர போராட்டம் கொஞ்சம் சீர்குலைந்து இருந்தது. அந்த தலைவர்களையும் ஒரு பிரிவாதம் பிரிவுவாதமும் இருந்தது. நாடு முழுவதும் வகுப்புவாதம் ஒற்றுமை சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன 1925. So he has withdrawn himself from active politics. Mahatma Gandhi is in Sabarmati Ashram. He is immersed in the creation of an ideal community that is dedicated to the highest standards of self-discipline, tolerance and austerity. அரசியல்ல இருந்து பின்வாங்கி பாபு மகாத்மா காந்தி குஜராத்தில் உள்ள சபர்மதி ஆசிரமத்தில் இருக்கிறார். சுய ஒழுக்கம், சகிப்புத்தன்மை மற்றும் சிக்கன நடவடிக்கை ஆகியவற்றின் மிக உயர்ந்த தரங்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு சிறந்த சமூகத்தை உருவாக்குவதில் முழுகியிருக்கிறார் உள்ளார். அந்த டைமில் into this world comes Madeleine Slade. கொஞ்சம் பார்க்கலாமா நம்ம? This is Sudhir Kakkar, who is the author. அவர் வந்து மனோவிஞ்ஞானி, சைக்கோ அனலிஸ்ட், சைக்கோ தெரபிஸ்ட். அவர் கோவாவில் இருக்கிறார். இங்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஹி லுக்ஸ் அட் காந்தியோட ஒரு உலகத்தை ரொம்ப பொய்டிக்கலாக பார்க்குறாரு. மேடலின் ஸ்லேட், ஹவு ஷி பிகம்ஸ் மீரா, யூனோ, வென் ஷி கம்ஸ் ஹியர். மீராபாய் கொஞ்சம் பார்த்துடலாம், அவ்வளோதான். ஏன் மீராபாய் ரொம்ப வித்தியாசமானவன்? ஏன்னா ஷீஸ் நாட் த ஃபர்ஸ்ட் ஒன், ஃபர்ஸ்ட் வெஸ்டர்ன் டிசைபிள் ஆஃப் மகாத்மா காந்தி. அண்ட் வை வாஸ் ஷீ டாக் ஸோ மச் அபவுட்ங்கிறது ஒரு பெரிய விஷயம். இல்லை
கஷ்டம் பாருங்க. அதை நீ சொல்லுங்க. And just behind her comes Mr. Gandhi, dressed as he said he would be, just in loincloth, even in the chilly climes of Europe. He's carrying with him his pots and pans, which he declared are the customs. He was trotting around Marseille at several receptions and made one or two speeches which rather frightened the French authorities. When asked to speak into the soundfill microphone, he said, "I think not." So we go on our way to England. Well, here we are at Folkestone. The Biarritz coming alongside, and as Gandhi said, in proper English weather, pouring rain and bitterly cold. Miss Slade was the first ashore to tend to the luggage, that is, the goat's milk, etc. She was followed by Gandhi's son, and then came the little man, still scantily clad, with an extremely wet blanket around his tiny frame. I'm sure he must have been frozen. We were in thick overcoats. He picked his way through the puddles along the quayside. He was wearing sandals, by the way. The waiting motor car, but he decided that he'd rather go up to London by road. He insisted on sitting up in the front seat with the driver. He said that he could see better that way. So he tucked himself in. So off to London, whilst his followers went by the boat train. In town, quite a lot of people had waited in the pouring rain outside the Friends meeting house in the Euston Road to see what he really looked like. But at first they were quite disappointed because he went in the back way. And shortly afterwards he left by the front way. Then they really did see quite a lot of him, even his knees. No, he won't speak into the microphone. And so to his popular home, where we leave this bizarre little man, whose coming has caused so much comment, complete with loincloth, spinning wheel and goat's milk, feeling sure that he cannot complain of his reception or the publicity he has received, from which, by the way, we always understood that he shrank. Okay. So now I'll just finish showing the images and then get back to Doctor. So let's just look at her first. Pakalam. சில இமேஜஸ் தான் நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஓகே, ஸோ இன் டு திஸ் வேர்ல்ட் கம்ஸ் மேடலின் ஸ்லேட், த டாட்டர் ஆஃப் அ பிரிட்டிஷ் அட்மிரல் ஹூ ஹஸ் செட் ஹர் ஹார்ட் ஆன் பிகமிங் பாபூஸ் கிரேட்டஸ்ட் டிசைபிள். பாபு வெல்கம்ஸ் ஹர் இன் டு த ஃபோல்ட் அண்ட் ஆஸ் ஷி பிகம்ஸ் அன் இண்டிஸ்பென்சிபிள் பார்ட் ஆஃப் த ஆஷ்ரம் அண்ட் ஹிஸ் லைஃப், ரீநேம்ஸ் ஹர் மீரா ஆஃப்டர் மீராபாய், தி லெஜெண்டரி டிவோட்டி ஆஃப் கிருஷ்ணா. ஸோ இந்த உலகத்திற்குள் ஒரு பிரிட்டிஷ் அட்மிரலின் மகள் மேடலின் ஸ்லேட் வருகிறார். அவர் பாபுவின் மிகப்பெரிய சீடராக மாறுவதற்கு மனம் வைத்திருந்தார். பாபு அவர் ஆசிரமத்தின் ஒரு தவிர்க்க முடியாத பகுதியாக மாறும்போது கிருஷ்ணரின் புகழ் பெற்ற பக்தரான மீராபாய்க்கு பிறகு அவரது மீரா என்று பெயர் மாற்றம் செய்தார். அப்போது வந்து யுவர் மை டாட்டர், ஐ வெல்கம் யூ அப்படின்னு சொன்னார் மீராவை. இட் இஸ் நாட் லாங் பிஃபோர் மீராஸ் ஆல் கன்சூமிங் டிசையர் டு சர்வ் பாபு ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ் இன்டு அ டெஸ்பரேட் நீட் டு பி க்ளோஸ் டு ஹிம் அட் ஆல் டைம்ஸ் அண்ட் கிளாஷஸ் ஹெட் ஆன் வித் த எக்ஸாக்டிங் மாரல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் கோட்ஸ்
he has laid down for himself and those around him. As the self-doubting Mahatma, seeking to distance himself from Meera, yet loath to let go of her love, wrestles with his inner phantoms, Meera's life begins to take another dramatic turn. ஏன்னா இந்த இவ்வளோ டெஸ்பரேட்டாக கூடியே இருக்கணும், உங்கள் பக்கத்துலேயே இருக்கணும், உங்கள் கிட்டேயே இருக்கணும் அப்படின்னு இவ்வளோ டெஸ்பரேட்டாக கேட்குற ஒரு பெண்மணி இருக்காங்க. இவங்களை எவ்வளோ தூரம் வைக்க முடியுமோ அவ்வளோ ட்ரை பண்ணுறாரு தூரத்தில் வைக்கணும்னு. அண்ட் ஸ்டில் ஒரு இவ்வளோ நேசிக்கிறாள், அவ்வளோ தூரத்துலேயும் வைக்க முடியல அவனால். ஸோ ஹீ இஸ் ஸ்ட்ரகிளிங் வித் ஹிஸ் இன்னர் ஃபேண்டம்ஸ். எத்தனையோ சொல்கிறாரு, நீ யூ டேக் கண்ட்ரோல் ஆஃப் யுவர் செல்ஃப், யூ ஸ்டே தேர், நீ தூரத்தில் போ, இப்படியெல்லாம் நிறைய சொல்கிறாரு. பட் ஹீ ஆல்சோ ரைட்ஸ் டு ஹர் வெரி அஃபெக்ஷனேட்லி. ஸோ இந்த கரஸ்பாண்டன்ஸ் இருக்கே, நிறைய லெட்டர்ஸ் எழுதி எழுதி எத்தனை லெட்டர்ஸ் எழுதியிருக்காங்க. ஸோ கக்கர், அ சைக்கோ அனலிஸ்ட், இஸ்இன் த ஃபர்ஸ்ட் ப்ரொஃபஷனல் டு ட்ரை அண்ட் கெட் அண்டர் காந்திஜி ஸ்கில். இந்த சைக்கோ எரிக் எரிக்சன்ங்கிறவர் கூட எழுதியிருந்தார் 1969ல், ஃப்ராய்டு இன்னும் மும்போ ஜம்போ எல்லாம் போட்டு எழுதியிருந்தார். ஆனால் அங்கே வந்து ரொம்ப ட்ரிவிலைஸ் பண்ணிட்டார், அற்பத்தனமாக எழுதிட்டார் காந்தியை பற்றி அந்த எரிக் எரிக்சன். ஆனால் இது வந்து ரொம்ப சிம்பத்தெட்டிக்காக பார்க்குறாரு சுதீர் கக்கர், ஆஸ் அ சைக்கோ அனலிஸ்ட், வெரி வார்ம் ஃபீலிங் டுவர்ட்ஸ் காந்தி. எங்களை வந்து என்ன, ஆனால் இதில் வந்து ஒரு புது கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு தன்னோட ஆல்டர் ஈகோ மாதிரி பண்ணி, ஒரு நவீனங்கிறவர், இஸ் அ ஹிந்தி டீச்சர் டு மேடலின் ஸ்லேட், மீராபென். மீராபெனுக்கு ஒரு ஹிந்தி டீச்சர், அவங்க வந்து ஃபிக்ஷனல் கேரக்டர். அவர் தான் எங்களுக்கு இந்த ஆசிரமத்தில் என்னெல்லாம் நடக்கிறது, எப்படி நடக்கிறது, இந்த மீராவோட ரியாக்ஷனு, காந்திஜியோட ரியாக்ஷனு, பாவோட ரியாக்ஷன், இது எல்லாம் ரொம்ப நல்லா எங்களுக்கு டிஸ்கிரைப் பண்ணுறது இந்த நவீன் ஹிந்தி டீச்சர். இந்த நவீனுக்கு மூலமாக எங்களை பிரேம்சந்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு, இந்த ஹிந்தி ஆத்தர் பிரேம்சந்த். பிரேம்சந்த் வந்து காந்தியை எப்படி பார்க்குறாரு, இது எல்லாம் நமக்கு நவீன் சொல்கிறாரு. And how Prithvi Singh came, and how Meera got interested in Prithvi Singh, and Meera-oda Beethoven interest, Beethoven patri, idu ella namakku Naveen solraaru, which is a very interesting way of looking at all this. Adha vandu Sudhir Kakkar-oda or alter ego madri introduce pannirukkaru. So Kakkar, a psychoanalyst. Anyway, Gandhiji himself tried self-analysis in his autobiography, tormenting himself for enjoying. But that story was more a spiritual than a journey than an explicitly temporal one. அந்த கதை காந்திஜி நமக்கு சொல்கிற கதைகள் வந்து அது ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியாக தான் போகிறது தவிர ஒரு டெம்பரல் ஜேர்னி மாதிரி இல்லை, ஒரு ஆர்டினரி மாதிரி இல்லை. காந்திஜியே செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணிட்டு தன்னோட வாழ்க்கையை பற்றி தான் எப்படி இருந்தேங்கிறதெல்லாம் எங்களுக்கு காந்திஜியே சொல்லும்போது, இந்த மாதிரி ஒரு ஆட்டோபயோக்ராஃபி எங்கேயோ இருக்கவே முடியாது. காந்திஜி எழுதின மாதிரி ஒரு ஆட்டோபயோக்ராஃபி யாருமே எழுதினதே இல்லை. அது ஏன்னா தன்னோட வீக்னஸஸ் எல்லாம் நமக்கு அவரே சொல்லி இது பண்ணினது ரொம்ப ஆச்சரியமான ஒரு புது செல்ஃப் அனலிட்டிக்கல் ஆட்டோபயோக்ராஃபி. நான் அந்த புக்கிலேருந்து படிக்கணும் உங்களுக்கு, அதுக்காக சீக்கிரமாக முடிச்சுருப்பேன். ஸோ தக்கர் வந்து ஹி ட்ரைஸ் டு மர்ஜ் த டூ, வீவிங் ஃபேக்ட் வித் ஃபிக்ஷன் இன் த ஸ்டோரி ஆஃப் காந்திஜிஸ் ரிலேஷன்ஷிப் வித் மேடம் மீராபென். ஷி வாஸ் நேம்டு மீரா. தே டிட் நாட் ஹாவ் அ சிம்பிள் ரிலேஷன்ஷிப், அவங்களுக்கு ஒரு சிம்பிள் ரிலேஷன்ஷிப் கிடையாது, ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தது. கக்கர் வந்து இங்கே அந்த சிம்பிள் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு முயற்சியே செய்யலை. He has depicted it in as intertwined vines of
டிவோஷன் அஃபெக்ஷன் அண்ட் செக்ஷுவாலிட்டி எல்லாமே இதில் கொண்டு வந்திருக்காரு கக்கர். டீப் டிவோஷன், அவள் மீராபென் மாதிரியே காந்திக்கு அவ்வளோ டிவோஷன் காட்டுறான். இவ்வளோ தேவையாங்கிறது காந்திஜிக்கே ஒரு ஓவர் எம்ஃபசிஸ் பண்ணினதுனால அவருக்கே ஒரு எம்பாரஸ்மெண்ட். அந்த டிவோஷனும் இருக்குது, அட் த சேம் டைம் ஷீ இஸ் ஆல்சோ வெரி அட்ராக்டட் டு ஹிம் ஆஸ் அ வுமன். இதில் வந்து கக்கர் வந்து காந்திஜியோட ஃபிசிக்காலிட்டியை ரொம்ப நல்லா டிஸ்கிரைப் பண்ணுறாரு. போத் நவீன் அண்ட் மீரா டிஸ்கிரைப். மீரா வந்து நிறைய லெட்டர்ஸ் எழுதுறா ரோமன் ரோலாண்டுக்கு, அதுவும் ஃபிக்ஷன் தான். சுதீர் கக்கர் சொல்கிறாரு காந்திஜி அண்ட் மீராவோட கொரஸ்பாண்டன்ஸ் ஃபேக்ட்டு தான், மற்றதெல்லாம் நான் அந்த இதில் இந்த ஆசிரமத்தோட லைஃப் எல்லாம் நான் அந்த நான் படித்ததுலேருந்தெல்லாம் எடுத்திருக்கேன். அண்ட் நிறைய ஆசிரமைட்ஸை இன்டர்வியூ பண்ணி நான் ஃபேக்ட்ஸ் எல்லாம் கேதர் பண்ணியிருக்கேன். ஆனால் மீராபென் வந்து ரோமன் ரோலண்ட் தானே அவங்கள இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணது. காந்தியோட பற்றி எழுதின ஒரு புக்கு வந்து மீராக்கு ஃபஸ்ட்டு கொடுத்தது ரோமன் ரோலண்ட். ரோமன் ரோலண்ட் பற்றி அவளுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்தது பிகாஸ் ஷி வாஸ் இன்ட்ரெஸ்டட் இன் மியூசிக். அண்ட் அவருக்கு பீத்தோவன் பற்றி ரொம்ப ஆதரவு இருந்தது, அதனால தான் அவர் ரோமன் ரோலண்டை மீட் பண்ணால் அவர் தான் காந்தியை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. இவோ தன்னோட ஃபீலிங்ஸ் எல்லாம் சுதீர் கக்கர் ரொம்ப நல்ல ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுறாரு ரோமன் ரோலண்டுக்கு. மீராபென் கதை எழுதுகிற மாதிரி இல்லை கடிதம் எழுதி தன்னோட ஃபீலிங்ஸ் எல்லாம் சொல்கிற மாதிரி பண்ணியிருக்காரு. அது ஃபிக்ஷனுங்கிறாரு. அவ லெட்டர் ஷி மே ஹேவ் ரிட்டன் டு ரோமன் ரோலண்ட், பட் இந்த மாதிரி இவ்வளோ டீட்டெயில்டாக எழுதியிருக்காளா அங்கிறது ஒரு ஃபிக்ஷன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஃபிசிக்காலிட்டி இருக்குது பாருங்கள், அந்த ஃபிசிக்காலிட்டி போத் நவீன் அண்ட் மீராபென் நமக்கு சொல்கிறது. ஹிஸ் சைல்ட் லைக் ஸ்மைல் ஃப்ரேம்டு பை அ ஸ்ட்ராக்லி கிரே முஸ்டாஷ் அண்ட் எக்ஸ்போசிங் ஃபைவ் மிஸ்ஸிங் ஃப்ரண்ட் டீத், இன்ட்ரடியூஸ்ட் அண்ட் ஆட் ஃபீலிங் ஆஃப் ப்ரொடெக்டிவ்னஸ் இன் த அஃபெக்ஷன் அண்ட் ரெஃபரன்ஸ் எவ்ரிபடி ஃபெல்ட் ஃபார் ஹிம். அஃபெக்ஷன் கூட ஆஸ் அ இன்டிமேட் இது, அட் த சேம் டைம் ரெவரன்ஸு. பல் இல்லை எதிர்க்கு ஏன்னா நாலு பல் இல்லை, ஆனாலும் அவங்கள பார்த்து ஒரு ரெவரன்ஸ் அண்ட் அஃபெக்ஷன் வந்திருக்கு. ஆஸ் அ லிட்ரலி டிவைஸ் இட் மேக்ஸ் காந்தி இன்மீடியட், நமக்கு ரொம்ப கிட்டக்கு கொண்டு வராரு காந்தியை. ஃபிலோசாஃபிக்கலி இட் மேக்ஸ் கிளியர் காந்திஜிஸ் மெட்டஃபிசிக்ஸ் ஆஃப் மாஸ்டரிங் பயாலஜி. அவர் எப்படி பயாலஜியை மாஸ்டர் பண்ணியிருக்காரு காந்திங்கிறது ஒரு மெட்டிஃபிசிக்ஸ் ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட் மாதிரி நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு சுதீர்கங்க. காந்திஜி நவீனுக்கு சொல்கிறாராம், வென் பீப்புள் லிசன் வாட் பீப்புள் லிசன் டு இஸ் யுவர் லைஃப் நாட் யுவர் ஐடியாஸ். நீ என்ன வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறது தான் பார்க்குறாங்க ஜனங்க, உன்னோட ஐடியாஸ் இல்லை. That is not what people want. They want to know how you have lived your life. அப்படி தான் நவீனுக்கு சொல்கிறாரு. அதில் ஒரு இன்சிடென்ட்ஸ் ரொம்ப டீட்டெயில்டாக பண்ணியிருக்காங்க. நான் வந்து நான் அதாவது சொல்லிட்டு இருந்தேன், பேஜஸ் இன்ட்ரெஸ்டிங் பேஜஸ் படிக்கணும்னு ஆரம்பித்தேன். இந்த பாருங்கள் எத்தனை பேஜ் மார்க் பண்ணியிருக்கேன், அவ்வளோ பேஜஸும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கேன். ஒரு நாள் மீராபென் வந்து நவீனுக்கு சொல்கிறாங்க, கூட வா வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்னாச்சுன்னா ஜஸ்ட் ஃபாலோ மீ அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நவீன் எழுந்துட்டு ஹிந்தி டீச்சர் இல்லை அவர் எழுந்துட்டு அவர் பின்னாடி போகிறாங்க. போனால் நேராக அந்த டாய்லெட் கிட்டே போகிறாங்க. அங்கே போனால் காந்திஜி வந்து ஒரு டயட்ரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க அந்த வாரம். அண்ட் ஸ்ப்ரவுட்ஸ் எல்லாமே வீட் ஸ்ப்ரவுட்ஸ் இருக்கல கோதுமை கோதுமையாக வாஷ் பண்ணிவிட்டு துணியில் போட்டுட்டு அதை சாப்பிட்றா போல, அன்குக்டு கிரெயின்ஸ் சாப்பிடணுமா. இது வந்து காந்திஜியோட எக்ஸ்பெரிமெண்ட்டு இருந்தது. அதில் வந்து காந்திஜிக்கு பல்லு இல்லாததுனால மீராபாய் கொஞ்சம் இது பண்ணி அரிச்சிட்டு இடிச்சிட்டு கொடுத்துருக்காங்க. மற்றவங்கள வந்து கேட்டாங்களாம்,
எங்களுக்கு கொஞ்சம் இடிச்சு கொடுங்க. ஸோ நவீனும் மீராபென்னும் உட்காந்து கொஞ்சம் இடிச்சிருக்காங்க, அந்த வீரத்தெல்லாம் இடிச்சு கொடுத்துருக்காங்க. இது அன்குக்டு இது சாப்பிட்டதுனால நவீனுக்கும் காந்திஜிக்கும் டயரியா, மீராபென்னுக்கு கான்ஸ்டிபேஷன். அண்ட் காந்திஜி என்ன பண்ணியிருக்காரு, நேராக அந்த டாய்லெட் கிட்டே போய் அங்கே அந்த தலித் பையன் ஷாமோட ஃபீசிஸ் எடுத்துட்டு எக்ஸாமின் பண்ணிட்டுருக்காரு காந்தி. அவனோட இது அது ஸ்டூல்ஸை எக்ஸாமின் பண்ணிட்டு இருக்காரு காந்தி. மீராவை கூப்பிட்டு சொல்கிறாரு, உன்னோட ஸ்மெல்ல யுவர் இது ரொம்ப நல்லா இருக்கு, உன்னோட குவாலிட்டி டு ஸ்மெல் திங்ஸ் இதை பார்த்துட்டு நீ சொல்லு எனக்கு அப்படின்னு கேட்குறாரு. ஸ்மெல் பண்ணிட்டு இவனோட இது பண்ணலாம். அதை ஸ்மெல் பண்ணிட்டு ஹீ டிசைட்ஸ் இன்னுமே இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண வேணாம், இந்த இது நமக்கு தேவையில்லை அப்படின்னு டிசைட் பண்ணுறாரு அந்த ஸ்மெல் பண்ணினதுனால. ஆனால் அந்த ஷாமுக்கு சொல்கிறாரு, நீ வந்து இங்கேயே உட்காரு, ஒரு குச்சி வச்சுட்டு இந்த இதை ஃப்ளையெல்லாம் வரக்கூடாது, அது மேலே ஆட்டிட்டு இது ட்ரை ஆகட்டும், நம்ம இதை எக்ஸாமின் பண்ணலாம் சரியா, நீ இங்கேயே உட்கார்ந்து கொஞ்சம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த ஷாமுக்கு. ஸோ திஸ் இஸ் சம்திங் தட் ஹி டிஸ்கிரைப்ஸ் இன் கிரேட் டீட்டெயில் ஹவு இட் இஸ் டன் அண்ட் எப்படி காந்திஜி அதை உட்கார்ந்து அதை எக்ஸாமின் பண்ணுறாரு, ஃபீசிஸ் உட்கார்ந்து எக்ஸாமின் பண்ணுறாரு ஷாமோட இது. அண்டு வாட் ஹி சேஸ் யூனோ இட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல். அந்த ஷாம் வந்து அப்படியே க்ரௌச் ஹி சிட்டிங்கா, காந்திஜி போயிட்டே இருக்கும்போது அவனுக்கு அப்படியே ஒரு the way he looks at Gandhi with reverence and at the same time shocked appdin solraru. Okay, then there is a case of Panchali. Panchali the patti theriyuma ungalku, yaarukana theriyuma? You don't know about Panchali? Let me read that. Okay, this is something. அந்த படம் எனக்கு கிடைச்சது, பட் ஐம் நாட் ஏபிள் டு காப்பி இட் அண்ட் புட் இட் பிகாஸ் தேர் இஸ் இட்ஸ் ப்ரொடெக்டட் பை அ வெப்சைட், டவுன்லோட் பண்ண முடியல. அதை எடுத்துகிட்டு போடலான்னு, பிகாஸ் காந்திஜி அவரோட கை பிடிச்சிட்டு போகிறாரு. அந்த படம் இருக்குது, பட் ஐ வாஸ் நாட் ஏபிள் டு. அந்த இதையே வருது, எனக்கு லிங்கே வருது, வெப்சைட் லிங்கே வருது. பன்சாலிங்கிறவர் எக்ஸ் ப்ரொஃபஸர் ஆஃப் இங்கிலீஷ் at the local college. He had been Bapu's close associate for many years. Gandhiji had great respect for the strength of Panchali's ascetic convictions and perseverance with which he put them into practice. Enna pandrar theriyuma Panchali thanoda wall wire potu monikirar silence to observe silence. On a journey from the ashram to the Himalayas, Panchali had decided to take a 12 years vow of silence. 12 varsham. Who knows what terrible sin he was atoning for? அது என்ன சின்னனே யாருக்கும் தெரியாது. எதனால அவர் பண்றாருன்னு தெரியல. One night on his way back to the plains, he was sleeping in a cattle shed in a village. When he was suddenly awoken by the sound of a moving cattle. Who's there? Panchali shouted before realizing he was breaking his vow. Thanoda vow determined to prevent such mistakes from that is Panchali. Yes, wonderful. Yes, adu copy panna mudiyala enala. Determined to prevent such mistakes from occurring again, he found a goldsmith who was willing to stitch his lips together with a copper wire so that he could keep the vow of silence even when he was sleeping.
since at that time he was on a diet of wheat flour and bitter neem leaves. Wheat flour with bitter neem leaves mixed with water to make a thick gruel. The goldsmith also made him a copper tube through which he could suck in the gruel from one side of his mouth. Can you imagine somebody doing that to himself? Bhansali's first meeting with Bapu after his return had become a part of the ashram lore, folklore madri. ஆசிரமத்தில் எல்லாருமே பன்சாலி பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. இன் ஸ்பைட் ஆஃப் ஹிஸ் லாங் பியர்ட் அண்ட் ஹேர் அன்கெப்ட் அண்ட் அன்கட் ஃபார் மெனி மந்த்ஸ், பன்சாலி வாஸ் ரெக்கக்னைஸ்ட் அஸ் சூன் அஸ் ஹி வாக்ட் இன் த்ரூ த கேட் அண்ட் த நியூஸ் ஸ்ப்ரெட் ஃபாஸ்ட். பன்சாலி பாய் இஸ் பேக், பன்சாலி பாய் இஸ் பேக். பை த டைம் ஹி ரீச் பாபுஸ் ரூம், அ குட் டசன் ஆஃப் ஆஷ்ரம் பீப்புள் வர் ஃபாலோயிங் ஹிம். நேக்கெட் டு த வேஸ்ட், பன்சாலி லுக்ட் ஹெல்த்தி and fit in spite of his ordered diet. His eyes were devoid of all expressions. When Bapu returned, his joy at seeing Bansali was apparent in the way his face lit up. I don't want to talk read too much, but he could not talk but kept smiling and nodding his aniki ka. Bapu had a day of silence. ஸோ ரெண்டு பேரும் ஒரே நாட் பண்ணிட்டு ஸ்மைல் பண்ணிட்டே இருக்காங்களாம் ஒருத்தருக்கு ஒருத்தர். பன்சாலி குட்ன்ட் ஸ்மைல் பேக் பிகாஸ் ஹிஸ் லிப்ஸ் வர் ஸ்டிச் டுகெதர், பட் ஹீ டூ நாட் இன் பேக் ஆஸ் விகரஸ்லி ஆஸ் பாபு. நெக்ஸ்ட் டே பாபு ஆர்டர்ட் தட் த வயர் பி ரிமூவ்ட் ஃப்ரம் பன்சாலிஸ் லிப்ஸ். இட் டுக் அ ஃபியூ டேஸ் மோர் டு பர்சுவாண்ட் பன்சாலி டு பிரேக் ஹிஸ் வோவ் சைலன்ஸ். Then, mele pore, Bapu then tried to get Bansali to engage himself in ashram activities, but Bansali's stubborn response, romba stubborn irundara Bansali. Ellathukku why appdi kekkaram, spin na why should I spin? Why should I work in the garden? Why should I eat with others? Finally, Bapu hit on the solution to his obduracy. Yanakaga, appdi sonnara, for me. Immediately Bansali accepted. Utterly devoted to Bapu, his only remaining connection to his fellow human beings, agreed. So, whenever Meera, so he sat and he was spinning and he was having wheat flour and adu eppadi thin rotis from dough made of flour and water and dried in the sun instead of being baked on fire. Veil la da fire idu panirukanga, veil panirukanga, soor panni saapidraare neem leaves oda வேப்பலை வச்சு சாப்பிட்றாரு. Whenever Meera happened to walk past his hut, she saw Bansali sitting at the same spot in the same unchanging posture, spinning. He never looked up, not even at the flat round rotis drying on the stone step of his hut. She never found out if his eyes were as empty as people claimed they were. ஸோ இந்த மாதிரி நாலஞ்சு பேர் மா பாப்பு கிட்டே இருந்தாங்க, வெரி ஸ்ட்ரேஞ்ச் பீப்புள். ஆனால் த டைம் ஹி வாஸ் கிவிங் எவ்ரிபடி, திஸ் இஸ் வாட் மீரா ரைட்ஸ் டு ரோமன் ரோலர். அவருக்கு எப்படி டைம் வருது இத்தனை கேர் பண்ணுறதுக்கு, இத்தனை பார்த்துக்கிறதுக்கு அவருக்கு எப்படி? பர்ச்சுரே சாஸ்திரி வாஸ் தேர், பர்சாலி வாஸ் தேர். ஸோ இவருக்கு எப்படி டைம் வருது இவ்வளோ டைம் கொடுத்து இது பண்ணுறதுக்கு? அப்படின்னு தான் அவங்க எழுதுகிறான். தென் லெட் மீ ரீட் சம் மோர். ஓகே, இதில் வந்து மீராவோட லைஃப் இன் பிரிட்டிஷ் பிரிட்டன் அதை பற்றி ரொம்ப நல்லா எழுதுறாரு. இந்த அவ சின்ன வயசில் தன்னோட சிஸ்டருக்கும் அவளுக்கும் இருந்த இது
உறவு, ஆனால் நாட் அ வெரி நைஸ் ரிலேஷன்ஷிப், தேவர் நாட் வெரி ஃப்ரெண்ட்லி வித் ஈச் அதர். அவளோட ஆட்டிடியூடே வேறு மாதிரி இருந்தது, இவளோட ஆட்டிடியூடே வேறு மாதிரி இருந்தது. ரொம்ப ஸ்டப்பனாக இருந்தான் தன் பெரிய பிரிட்டிஷ் அட்மிரல் பொண்ணு இந்தியாவுக்கு வந்திருக்காங்க ஷி வாஸ் அ சைல்டு. ஆனால் அவங்க எல்லாம் இதில் இருக்கிறதுனால சிட்டியில் இருந்தாங்க. பாப்புவை பற்றி அப்போது தெரியல. இட் இஸ் ஓன்லி அவ் த்ரூ ரோமன் ரோல் அண்ட் ஷி இஸ் லேர்ன் அண்ட் ஷி இஸ் டிசைட். ஆனால் அவங்க ஃபேமிலியில் எல்லாருமே ஒத்துக்கிறாங்க இவளோட டெசிஷன். அங்கேயே வென் ஷி ரீட்ஸ் அபவுட் காந்தி தட் ரோமன் ரோல் அண்ட் கேம்ஸ் அந்த புக், அவள் வந்து என்னோட காட் எடுத்துட்டு என்னோடய ரூம்லேருந்து நான் கீழே தான் படுத்துக்கணும். ஸோ இதெல்லாம் ஷீ ப்ரிப்பேர்ஸ் அண்ட் ஷீ ரைட்ஸ் டு காந்தி அண்ட் சேஸ் ஐ வாண்ட் டு கம் அப்படின்னு சொல்லும்போது காந்தி சொல்கிறாரு, நீ வரலாம், ஆனால் ஒரு வருஷம் யூ திங்க் அண்ட் ட்ரெயின் யுவர் செல்ஃப் பிஃபோர் யூ கம் அப்படிங்கிறாரு. 31/12/1924 எழுதுறாரு, டியர் ஃப்ரெண்ட், ஐ மஸ்ட் அப்பாலஜைஸ் யூ டு யூ ஃபார் நாட் ரைட்டிங் ஏர்லியர். ஐ ஹவ் பீன் கண்டினியூஸ்லி ட்ராவலிங். அவர் 20 பவுண்ட் அனுப்புகிறான். அது என்ன 20 பவுண்டு எதுக்காக அனுப்புகிறான்னா, இதுக்காக காந்திஜியோட ஆக்டிவிட்டீஸுக்கு. அது வந்து நாட் விஷிங் டு ஆஸ்க் ஹர் பேரண்ட்ஸ் ஃபார் மணி, ஷி சோல்ட் த ஓன்லி வேல்யூபிள் ஐட்டம் ஷி சப்போசஸ், ஹர் கிராண்ட் மதர்ஸ் டைமண்ட் ப்ரூச் ஃபார் 20 பவுண்ட்ஸ் இன் அ ஜுவல்லரி ஷாப் இன் கென்சிங்டன். விற்றுட்டு அந்த 20 பவுண்டு காந்திக்கு அனுப்புகிறாங்க. The amount, thank you for the 20 pounds sent by you. The amount will be used for popularizing the spinning wheel. I am glad indeed that instead of obeying your first impulse, you decided to fit yourself for the life here and to take time. If a year's test still impels you to come, you will probably be right in coming to India. So, ஒரு வருஷம் வெயிட் பண்ணேன், டெஸ்ட் பண்ணிக்கோ, உன்னையே டெஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. அவள் வந்த பிறகு அவளுக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கிடச்சிருக்கு அப்படியெல்லாம் பேச்செல்லாம் வருது. அவளுக்கு மட்டும் இது ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு நியூஸ் பேப்பரில் ஏதோ ஒரு ஆர்டிக்கல் வந்து தான். இந்த புக்கில் அதை பற்றி அவள் ஷீ கிவ்ஸ் அ ப்ரெஸ் ஸ்டேட்மெண்ட். அது இந்த புக்கில் கிடையாது. அவ சொல்கிறா, நான் வந்து எனக்கு நானே வந்தேன், எனக்கு நான் கேட்ட உடனே காந்திஜி வான்னு சொல்லலை, ஒரு வருஷம் வெயிட் பண்ணேன்னு சொன்னார், நானே முயற்சி செஞ்சு நானே வந்தது. என்னை இங்கே வந்த உடனே எனக்கு அப்படி அபாரமான ஒரு வெல்கம் எல்லாம் கிடைக்கல, எனக்கு எந்த மாதிரி ஸ்பெஷல் இதுவும் கிடையாது. அண்ட் நானே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் இந்த லைஃபுக்கு அப்படிலாம் சொல்லி ஷி கிவ்ஸ் அ ப்ரெஸ் ஸ்டேட்மெண்ட். இந்த புக்கில் இருக்கிறது, இந்த பிளவெட் பாப்போங்கிற புக்கில் இருக்குது. இது இது வந்து புதுசாக வந்தது. திஸ் புக் இஸ் ஃபிக்ஷனல் அண்ட் இது. ஸோ நவீன் த ஹிந்தி ஸ்காலர் இஸ், இது எப்படி ஆரம்பிக்கிறதுனா, இந்த புக்கு நவீன் வந்து ஒரு ஹிந்தி ஸ்காலர், அவர் வந்து காந்திஜியோட ஆசிரமத்தை விட்டுட்டு வெளியில் போய் இந்த ஒரு பெரிய சிறந்த ஹிந்தி புலவர் ஆயிடுறாரு. பிரேம்சந்த் நாவல்ஸ் பற்றி நிறைய எழுதி அவரை பற்றியெல்லாம் போட்டு 1968 அப்படின்னு செட் பண்ணியிருக்காரு. இந்த கேரக்டர் வந்து வியன்னாக்கு போகிறாரு. வியன்னாவில் போகிறா, அங்கே போய் மீரா பக்கத்துலேயே இருக்கா பேடனில் அப்படின்னு தெரிகிறது அவருக்கு. வேர் ஷீ ஹஸ் இம்மர்ஸ்ட் ஹர் செல்ஃப் இன் பீத்தோவன்ஸ் மியூசிக். ஸோ இவர் கேட்குறாரு போய் பார்க்கலாமான்னு இந்தியன் எம்பேசிக்கிட்ட கேட்குறாரு. ஸோ இந்தியன் எம்பேசி வந்து அவங்களுக்கு ஒரு காரை கொடுத்துட்டு மீராவை பார்க்க போகிறாரு. ஸோ மீரா வந்து என்ன சொல்கிறான்னா, மீரா இஸ் நாட் டாக்கிங் அபவுட் காந்தி. இப்போ 1968 ஷி டசன்ட் வாண்ட் டு டாக் அபவுட் காந்தி. ஏன் நீ வை டோன்ட் யூ வாண்ட் டு டாக் அபவுட் காந்தின்னா, ஷி சேஸ் ஐ ஆம் ஸோ ஹர்ட் தட் பீப்புள் ஹவ் மிஸ்டேக்கன் ஹிம். அவரை பற்றி எதேதோ சொல்கிறாங்க, என்னென்ன பண்ணுறாங்க, நம்ம எவ்வளோ சொன்னாலும் அவரோட கிரேட்னஸ்ஸை நம்ம குறைக்கவே முடியாது. அதனால் நான் பேசினாலும் அதை ஏதாவது தப்பாக போடுறாங்க,
இதில் எல்லாம் இருந்தாலும் ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் அபவுட் இட் அப்படின்னு மீரா சொல்லலாம். ஸோ அங்கேருந்து ஆரம்பிக்கிறது இந்த கதை. ஸோ அவ கேட்குறா இவளோட வாழ்க்கை ட்ராஜிக் ஃபெயில்யூரா அப்படின்னு கேட்குறா. ஏன்னா காந்திஜி அவளை தூரத்தில் வச்சுட்டாரு, இதுக்கு போ வெளியில அந்த வில்லேஜுக்கு எல்லாம் போய். She says, I want to talk about Gandhi through my words. அப்படி சொல்றா. But even in India, when Gandhi, after Gandhi had died, and even when Gandhi was alive, and he, because he said, வைக்கான போன்னு சொன்னதுனால, she goes and she starts working with women. சின்ன சின்ன, ரொம்ப நல்லா எழுதியிருக்காரு. ஒரு சின்ன வில்லேஜில் போய் உட்கார்ந்து, ஒரு ஒரு சின்ன ரூமா, அந்த ரூமில் ஒரு பிளாட்ஃபார்மில் உட்கார்ந்து ஷீ ஸ்பின்னிங், அண்ட் போகிற வர பெண்களுக்கெல்லாம் நிறுத்திட்டு இந்த தக்லியில் பண்ணுறது உனக்கு சொல்லித்தரேவா அப்படின்னு கூப்பிட்டு அவங்கள பெரிய ஸ்பின்னிங் ப்ரோக்ராமே ஆரம்பிக்கலாம். அதுக்கு மேலே பசுலோக் அப்படின்னு ஷீ ஸ்டார்ட்ஸ் அ கோஷாலா அண்ட் ஷீ ஒர்க்ஸ் ஆன் இட். ஆனால் கான்ஸ்டன்ட் கரஸ்பாண்டன்ஸ் வித் காந்தி இஸ் தேர். அது காந்திக்கு எப்படி டைம் வருதுன்னு புரியல. இவ்வளோ எழுதுறாரு, இத்தனை என்ன ஒரு அனலைஸ் பண்ணி அவ்வளோ புரிஞ்சுட்டு அவ்வளோ இது பண்ணி எழுதுறாரு. எப்படி அவரால் எங்கே எங்கேருந்து டைம் வந்தது இவ்வளோ எழுதுறதுக்கு? ஷீ இஸ் நாட் த ஒன்லி ஒன் ஹீரோ டூ இல்லையா? அண்ட் இங்கே வந்து இவ்வளோ ரொம்ப முக்கியமானவன். ஏன்னா த ஓன்லி உமன் பா வாஸ் ஆங்கிரி வித். ஏன்னா சபர்மதி ஆசிரமத்தில் பா வாஸ் கிவிங் ஆல் த ஃபுட் அண்ட் தென் காந்தி ஃபாஸ்டிங் பண்ணும்போது நெய் தடுவாங்களாம் காலில், கால்லையும் தலையிலையும் நெய் தடுவாங்களாம் கீ. இந்த வேலையை மீராக்கு கொடுத்துட்டாங்க. பா வாஸ் வெரி அப்செட், ஷி வாஸ் வெரி ஆங்கிரி. ஆனால் ஹி சேஸ் without making any comments she was sitting there. That itself is a comment, you know. Baas not making any comment itself is a comment appdi solraare. So but then Gandhi puts Ba and Meera together. Our Nandi hills la when he is taking rest avarku oru surgery nadakkirathu oru அப்போ ஷீ இஸ் டிவாஸ்டேட்டட். மாதேவ் தேசாய் வந்து அவள்கிட்ட சொல்லிடுறாரு, நீ வந்து பக்கத்தில் வராத, வென் யூ கம் காந்திஸ் பிளட் ப்ரெஷர் ரைசஸ் அப்படின்னு சொல்லிடுறாரு மாதேவ் தேசாய் காந்தி மீராக்கு. மீரா இஸ் டோட்டலி டிவாஸ்டேட்டட். அவன் வந்து கெஞ்சி கேட்குறான், நான் வரலாமா, கேன் ஐ கம்? காந்தி சேஸ் யூ ஸ்டே வேர் யூ ஆர், கெட் அ ஹோல்ட் ஆஃப் யுவர் செல், கண்ட்ரோல் யுவர் செல் அப்படி தான் சொல்கிறாரு காந்தி. And he is also talking very lovingly towards her, as the letters, you know. So it's both this side and that, complex ideas that she is getting, that he likes her, he loves her, she knows, but at the same time he wants her to be away from him. Appadiyo avanukku puriyirathu. So she is desperate to go to Nandi hills and see him. அவ்வளோ டெஸ்பரேட்டாக இருக்கா, அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு. ஆனால் காந்தி சேஸ் யூ லுக் ஆஃப்டர் பா. ஸோ பாவோட இருக்காவோ, தே பிகம் வெரி க்ளோஸ் டு ஈச் அதர் அட் திஸ் டைம். பா அண்ட் மீரா பிகம் வெரி க்ளோஸ் டு ஈச் அதர். அண்ட் பா வந்து ரொம்ப கம்மியாக பேசுவாங்களாம், ஆனால் அவங்க பேசுறது ஒரு வெரி ஸ்ட்ராங் சென்டென்சஸ் தட் ஷி வில் டாக். But she says, Ba understood Meera very well. You know. So this is a very complex situations that come. இதில் ஒவ்வொரு பேஜும் ஒவ்வொரு டிஸ்கிரிப்ஷனும் எவ்வளோ நான் ரசிச்சிருக்கேன்னா, ஒரு மூணு தடவை படிச்சிருப்பேனா. ஃபர்ஸ்ட் டைம் ஐ ரெட் இட் மெனி இயர்ஸ் அகோ. அப்புறம் இது வந்த பிறகு, இந்த புக்கு வந்த பிறகு திருப்பி இதை எடுத்து படித்தேன். இதுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணலான்னு இது படித்தேன். இப்போ இந்த பீச்சுக்காக திருப்பி படிக்கும்போது ஐ கெட் லாஸ்ட் இன் த பொயட்டிக் டிஸ்கிரிப்ஷன்ஸ் ஹி கிவ்ஸ்.
ஏதாவது ஒரு பேஜ் படிக்கலானா எங்கெங்கயோ எத்தனை பேஜ் படிக்கலாம். தண்டி மார்ச் டிஸ்கிரிப்ஷன் இந்த நவீன அதுக்குள்ள போட்டுடுறாரு. தண்டி மார்ச்ல நவீன் கோசன் டு த தட் இஸ் ஆத்தர் சால்ட் மார்ச்ல ஆத்தர் 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 கோசன் டு த தண்டி மார்ச். சோ கிளப் ஜஸ்ட் ஐ ரீட் ஜஸ்ட் a little bit. ஓகே. த ஹியூஜ் கிரவுட் கேதர்ட் ஆன் எலிஸ் பிரிட்ஜ் மேட் இட் இம்பாசிபிள் ஃபார் த சத்யாகிரஹிஸ் டு கிராஸ் சபர்மதி அட் தட் பாயிண்ட். ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸ் ஆஃப் டெலிபரேஷன் வித் மகதேவ் பாய், the spot Gandhiji chose for the crossing was a couple of hundreds yards further down the road where the river bank sloped down gently towards the bend. Here at dawn, before the rains came and the river started filling up, one could see lines of undersized Kathiawar donkeys trudging up the bank with bags of river sand slung over their strong backs. At dusk they would be seen moving in the opposite direction, patiently clambering down the banks, sure-footed in the sand, crossing the river bed on their way home to nearby villages. It was now the beginning of summer and the Sabarmati had shrunk to a narrow strip of water meandering through a wide sand bed, the water less than knee-deep. Having crossed to the other side of the river, the column of marchers soon left the old part of the city behind them. Then I'll let me read more. A cloud and dust thrown up by trucks racing up and down the length of the column settled on the marchers like a shroud. Hired by movie companies, the trucks carried camera equipment and newsreel crews tried to film the march from different angles. Gandhiji's odd challenge to the might of the British Empire had aroused a good deal of interest in many parts of the world. Fox Movie Tone, J. Arthur Rank and Paramount News were immediately recognizable from the logos pasted on the sides of their trucks. But there were also other less familiar names, Deutsche Wochenschau from Germany or Cine Pathé from France, for instance, names we never saw on our cinema screens. The technicians, even the British ones, waved to us as the trucks. He's put himself in the marching column, the author. Waved to us as the trucks finally sped past the column to wait ahead at the village Gandhiji had announced as the first halt for the day. They all looked alike to us, though these goras, mopping their red perspiring faces with irritated jabs of large handkerchiefs and wearing almost identical uniforms of cotton and bush shirts, twill pants and wide brimmed hats, all in khaki. They looked like white hunters in Hollywood movies setting out on their expeditions to the African bush or the Indian jungle. So let me go further. ஸோ இவர் என்ன சொல்கிறாரு நவீன, ஆஃப்டர் ஈட்டிங் ஆல் தட் ஃபுட் இன் சபர்மதி ஆஷ்ரம் ஹி கோஸ் பேக் ஹோம். ஹி டெல்ஸ் கம்பாப்பு ஐ வாண்ட் டு லீவ், ஐ வாண்ட் டு கோ ஃப்ரம் ஹியர். நான் போய் ஸோ காந்தி சேஸ் ஐ ஹவ் நெவர் ஃபோர்ஸ்ட் எனிபடி டு கம் அண்ட் பி வித் மீ. இஃப் தே கம் ஆன் தேர் ஓன் ஐ வில் கைட் தெம் டு ஓபன் த ரூல்ஸ் ஆஃப் த ஆஷ்ரம். ஸோ நீ போகலாம் அப்படின்னு சொல்கிறேன். இவர் வீட்டுக்கு போயிட்டு நல்லா மசாலா போட்டு சாப்பிட்றாராம். ஹீரோயின் ரைட்ஸ் அபவுட் ஹவ் இஸ் மதர் மேக்ஸ் குட் ஃபுட் அண்ட் ஆல் தட், ஒரு கான்ட்ரரி இதில். அண்ட் தென் ஹி கோஸ் டு மீட் பிரேம்சந்த் அண்ட் பிரேம்சந்த் அண்ட் ஹீ டிஸ்கஸ் காந்தி குவைட் அ லாட். அதெல்லாம் இதெல்லாம் இந்த புக்கில் இருக்கு. வெரி நைஸ். கடைசியில் வென் ஹீ அவருக்கு சொல்லியிருக்காரு, நீங்கள் வீராபென்னை மீட் பண்ணால் காந்தியை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க.
ஓகே அவங்க பேச மாட்டேன் சொல்லிட்டாங்க ஸோ ஹீ ரைட்ஸ் அபவுட் ஹர் Meera had chosen to live in Baden because of its connection to Vithoban. He had been her first passion as a girl and a young woman, and now she had returned to him. Every morning she walked the trail the composer had taken for his walks during the summers he spent in Baden. Each day she played his music on the piano and listened to it on the records she purchased on her rail trips to Vienna. Books on Vithoban were scattered all over the cottage, and she was making good progress in learning German. She was writing a book, she told me, a book on Vithoban as an unrecognized mystic. Then finally she says, at almost at the end of my visit, I brought Bapu, a topic she had not avoided but also not really welcomed into the conversation. I told her I had heard that she refused to talk about Gandhiji to her visitors. Yes, she said, her voice fiercely protective. They write such lies about him. The Westerners I can forgive. They have always been arrogant enough to believe that anyone living differently from their middle class lives has to be a crank. But even the Indians are now aping them. I wonder sometimes if India deserved him. Naveen, no one knew him, no one. Her grey eyes under the still dark and thick eyebrows were flashing with an old fire, burning away the wrinkles on her face. No one, she repeated. She did not need to add, except me. Then she says, as she walked me to the door, she said, how lucky I have been, Naveen, to hear the call of the Eternal loudly and clearly, not once, but twice in my life, in Beethoven's music and in Bapu's person. Most people never hear the call at all. To others, it is so indistinct that all it does is cause a lifelong feeling of vague dissatisfaction. I have been singularly blessed. Was she really? I wonder. Has she lived a life that had fulfilled her as a woman and a person? Or was hers a tragic story? Ena, after Gandhi has kept her away, Prithvi Singh comes into the ashram. Prithvi Singh was a rebel. He was in prison for his martial art-like activity against the British. And she completely falls in love with him. In Gandhi, po avala dooratla vechittaare. 1933 ku apuram avaroda interest was all into different kind of vere maadhiri poyidhu. And he was not giving her the kind of attention that she wanted. And Prithvi Singh comes there. And Prithvi Singh vandu avu kuda friend ah irukkaru, aana avala vandu sister maadhiri dhaan paakkaraaru. She wants to be with him, she wants to make a life with him, and she wants to do a service oriented activity following Gandhi, or a legacy aarambikkanum paakkaraa. Or a partnership. She talks to Gandhi about it. But Prithvi Singh is not willing. He doesn't love her the same way that she loves her. Burma ku poyidraaru. Avalukku sollama. So, she is totally devastated. So, when she says, I have been singularly fortunate, avalukku sollum bodhu, ivarukku இவர் நினைக்கிறாரு என்ன இஸ் இட் ட்ரூன்னு. லைஃப் டேக்ஸ் ஆன் இட்ஸ் ஓன் டிஃப்ரெண்ட் டிரெக்ஷன்ஸ். இல்லை இந்த இதில் நம்ம எப்படி நம்ம நம்ம லைஃப்பை நம்ம வேல்யூ பண்ணுறோம்ங்கிறதுல இருக்கு. தட் ஷி ஹேட் ஸோ மச் டைம் வித் காந்தி அண்ட் தட் ஷி குட் டூ ஸோ மச்.
is something that she, I feel, was singularly fortunate. என்னோட ஒப்பீனியன் அது. பட் அண்ட் ஷி இஸ், யூ நோ, இட்ஸ் சச் அன் இன்க்ரெடிபிள் லைஃப் தட் ஷி ஹஸ் லேண்ட் அண்ட் ஷி மேட் தோஸ் டிசிஷன்ஸ் டு கோ வேர் எவர் ஷி வென்ட். ஏன்னா ஏர்லியர் ஷி ஹேட் பீன் இன் லவ் வித் லாம்பார்ட் அண்ட் ஒருத்தர் மியூசிஷியனோட ஷி வாஸ் இன் லவ் வித் ஹிம் அண்ட் ஹீ வாஸ் ஆல்ரெடி மேரீட் அண்ட் ஹி ஹேட் டூ சில்ட்ரன். அது அவரும் கூட அவளை ஏற்றுக்கல. அண்ட் தென் ஷி கம்ஸ் டு இந்தியா. ஷி டிவோஷனல் மீரா போல காந்தியை நேசிக்கிறார். காந்தி ஹேஸ் அதர் ஐடியாஸ் அண்ட் அதர் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் அண்ட் ஹீ என்ஜாய்ஸ் ஹர் அட்டென்ஷன், ஹி என்ஜாய்ஸ் ஹர் பக்தி, பட் ஷி ஹீ கான்ட் கிவ் ஹர் வாட் ஷி வாண்ட்ஸ் அண்ட் நார் கேன் பிருத்வி சிங் கிவ் ஹர் வாட் ஷி வாண்ட்ஸ். But the work she did, the kind of hard work she put in, and the goshalas that she ran, and the life she led in the villages, giving up everything, was something unbelievable. Yeah.